ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஹாரர் படம் பாக்க போறோம் ரெண்டு பொம்மைக்குள்ள செத்து போனவங்களுடைய ஆவி புகுந்துருது சோ எப்படியாவது பொம்மைல இருந்து மனுஷ உடம்புக்குள்ள போறதுக்காக ரெண்டு பொம்மைகளும் போராடுது இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வசமா மாட்டிக்கிறாங்க கடைசில அந்த ரெண்டு பொம்மைக்குள்ள இருக்கிற ஆவியும் மனுஷ உடம்புக்குள்ள போயிட்டா இல்லையான்னு சொன்ன கதை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷம் ரிலீஸ் ஆன த பிரைட் ஆஃப் சக்கி சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபுல் படத்தையும் ரொம்பவே ஷார்ட்டா பாத்து முடிச்சிடலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ் ஆபீசரை காமிக்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துக்கு யாரும் இல்லாத டைம்க்கு வந்து ஒரு பேக்க ஆட்டையை போட்டுட்டு போறாரு யார்கிட்டேயோ அந்த பேக்க விற்கிறதுக்காக எடுத்துட்டு போறாரு போல சோ இந்த பேக்குக்கு பெரிய அமௌண்ட் யார்கிட்டேயோ பேசிட்டு இருக்கும்போது அவர் காருக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி அவருக்கு சத்தம் கேக்குது சோ உடனே என்னன்னு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது யாரோ அவருடைய தொண்டையில கத்தியை வச்சு அறுத்து கொடூரமா சாகடிச்சிட்டாங்க அது ஒரு பொண்ணு அவ பேர் டிஃப்னி அந்த பேக்ல சக்கின ஒரு பொம்மை பாடி பாட்ஸ்லாம் இருக்கும் அதை எடுக்கிறதுக்காக தான் இவன் அந்த போலீஸா கொலை பண்ணிருப்பா ஏன்னா அந்த டிஃப்னி பொண்ணோட பாய் பிரண்ட் செத்து போயirpan அவனுடைய ஆவி இந்த பொம்மைக்குள்ள தான் இருக்குன்னு ரொம்பவே நம்புறா அதனால அந்த சக்கி பொம்மைய பழைய மாதிரி மாத்தணும்னு நினைக்கிறா சோ வீட்டுக்கு வந்து அந்த சக்கி பொம்மையோட பிஞ்சு கிடக்குற பார்ட்ஸ் எல்லாம் ஒன்னா வச்சு தைக்கிறா கடைசியில அந்த சக்கி பொம்மைய பழைய மாதிரி கொண்டு வந்துடுறா அந்த பொம்மைய பார்த்தா ஏதோ பேய பாக்குற மாதிரி இருக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒண்ணு சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த பொம்மைய படுக்க போட்டு நிறைய மந்திரம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா இப்படி பண்றதுனால அவ செத்து பண்ண பாய் ஃப்ரெண்ட் திரும்ப அந்த சக்கி பொம்மைக்குள்ள வந்துருவான்னு நினைக்கிறா ஆனா அது அசையாமலேயே இருக்கு இந்த நேரத்துல டிஃபனியோட ஃப்ரெண்ட் இவள பாக்குறது பண்றதுக்காக இவளுடைய வீட்டுக்கு வரா சோ வேகமா பொம்மைய ஒளிச்சு வச்சிடலாம்னு தேடும்போது அந்த இடத்துல பொம்மைய காணோம் அவளுக்கு புரிஞ்சு போச்சு அந்த பொம்மைக்கு உயிர் வந்துருச்சுன்னு இந்த சைடு அந்த பொம்மை டிஃபினியோட ஃப்ரெண்ட கட்டி போடுது ஆனா இத பார்த்த டிஃபினி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா சோ அந்த சக்கி பொம்மை தலவாணிய வச்சு அவ ஃப்ரெண்ட் மூஞ்சிலே அமைக்கி அவளை கொடூரமா கொலை பண்ணிருது இப்போ அந்த சக்கி பொம்மைக்கு உயிர் வந்ததுனால டிஃபினி ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறா ஏன்னா சக்கியோட உடம்புக்குள்ளதான் இவளுடைய பாய் ஃப்ரெண்டோட ஆவி இருக்கும் இப்போ டிஃபினி அந்த பொம்மை கூட பேச ஆரம்பிக்கிறா என்னன்னா ஒரு கல்யாண மோதிரத்தை காமிச்சி இந்த மோதிரம் உனக்கு ஞாபகம் இருக்கா உன் டெட் பாடி பக்கத்துல இருந்து தான் இதை நான் எடுத்தேன்னு சொல்லும்போது அந்த பொம்மை பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு உன்னெல்லாம் போய் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்ற மாதிரி இவளை அசிங்கப்படுத்திருது இதை கேட்ட டிஃபினி ரொம்பவே கோவப்பட்டு அந்த பொம்மைய ஒரு கூடையில அடைச்சு வச்சிடறா ஏன்னா அவளுடைய பாய் ஃப்ரெண்டை ரொம்பவே லவ் பண்ணதுனாலதான் இந்த பொம்மைக்குள்ள அவளுடைய பாய் ஃப்ரெண்டை கொண்டு வந்திருப்பா ஆனா அந்த சக்கி பொம்மைக்கு இவ மலை சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லாததுனால கோவப்பட்டு அந்த கூடைக்குள்ள அடைச்சு வச்சிடறா இப்போ ஒரு பையனை காமிக்கிறாங்க இவன் பேரு ஜெசி இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ பார்ட்டியில நம்ம ஹீரோ பிக்கப் பண்ண வந்திருக்கிறான் நம்ம ஹீரோயினோட பேர் ஜெய்ட் அப்புறமா நம்ம ஹீரோயினா கூட்டிட்டு போகும்போது டிராஃபிக் போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிறாங்க போலீஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அங்கிள் அங்க வந்துடுறாரு நம்ம ஹீரோயினோட அங்கிளும் ஒரு போலீஸ்கார சுத்தாதன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றதுன்னு நம்ம ஹீரோயினா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு இங்க நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா நோஸ் கட் ஆகிடுது சோ என்னடா இப்படி பேசிட்டு போயிட்டாருன்னு கொஞ்சம் ஃபீல் பண்றான் அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா பேசாம நீங்க ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோங்க ரெண்டு பேருக்கும் தான் பிடிச்சிருக்குல தப்பு எதுவுமே இல்லன்னு சமாதானம் படுத்துறான் அது போக நம்ம ஹீரோவும் அந்த டிஃபனையும் பக்கத்து வீட்ல தான் இருக்காங்க நீங்க அந்த டிஃபனையை என்ன பண்றானா அந்த பொம்மை கூடைக்குள்ள தனியா இருக்கிறதுனால ஒரு கல்யாண பொம்மை மாதிரி இருக்கிற ஒரு பொம்மையை கொண்டு வந்து இந்த சக்கி பொம்மை இருக்கிற கூடைக்குள்ள வச்சுட்டு பாத்ரூம்க்கு போய் குளிக்க போயிடுறான் அங்க இருந்து குளிச்சுக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சைடு சக்கி பொம்மை அந்த கூடைல இருந்து தப்பிச்சு வெளியில வர்றதுக்காக அந்த கல்யாண பொம்மையோட கழுத்துல இருக்கிற ரிங்க எடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி எப்படியோ வெளியில வந்துருது என்னை அடி கூடைக்குள்ள அடைச்சு வைக்கிறேன்னு பயங்கர கோவத்துல ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக பாத்ரூமுக்கு போகுது இங்க டிஃபனே ஜாலியா டிவி பாத்துக்கிட்டே பாத் டப்ல குளிச்சிட்டு இருக்கா சோ அந்த பொம்மை டிவிய பாத் டப் மேலயே தள்ளி விட்டுருது சோ பயங்கரமா சாக் அடிக்குது இதனால டிஃபனியும் செத்து போயிடுறா அதோட விடாம செத்து போன டிஃபனியோட ஆவிய அந்த கல்யாண பொம்மைக்குள்ள வர வைக்கிறதுக்காக நிறைய பிளான் போட்டு நிறைய மந்திரம் எல்லாம் போடுது கடைசியில டிஃபனியோட ஆவிய அந்த கல்யாண பொம்மைக்குள்ள வர வச்சிருது இப்ப அந்த கல்யாண பொம்மைக்குள்ள டிஃபனியோட ஆவியும் மாட்டிக்கிட்டதுனால பயங்கர கோவத்துல இருக்கிறா அப்ப அந்த சக்கி பொம்மை என்ன சொல்லுதுன்னா நான் சொல்றத பொறுமையா கேளு மறுபடியும் நம்ம மனுஷங்களுடைய உடம்புக்குள்ள போகணும்னா நான் செத்து போகும்போது என் கழுத்துல ஒரு செயின் போட்டிருந்தேன் அது ரொம்பவே பவர்ஃபுல்லு அதை வச்சு நம்ம மந்திரம் பண்ணி மனுஷ உடம்புக்குள்ள வந்துடலாம்னு அந்த சக்கி பொம்மா சொல்லுது ஆனா அந்த டெட் பாடி இவங்க இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது அது போக ரெண்டு பேருமே ரொம்பவே குட்டியா இருக்கிறதுனால இவங்களால கார் கூட டிரைவ் பண்ண முடியாது வேற யாரையாவது வச்சு டிரைவ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அப்பதான் டிஃபினிக்கு ஒரு ஐடியா வருது உடனே நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி என்னுடைய வீட்டுல ரெண்டு பொம்மை இருக்குது அதை நான் சொல்ற லொகேஷனுக்கு வந்து வச்சேன்னா உனக்கு ஆயிரம் டாலர் தருவேன்னு கல்யாண பொம்மா உடம்புல இருக்கிற டிஃபினியோட ஆவி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுது நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லி ஈவினிங் டிஃபினியோட ரூம்க்கு போய் அந்த ரெண்டு பொம்மையும் எடுத்துட்டு டிஃபினி சொன்ன லொகேஷனுக்கு கார்ல கிளம்புறான் அப்படி போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட ஞாபகம் வருது நம்ம மீட் பண்ண போறான் அப்புறமா நம்ம ஹீரோயினையும் மீட் பண்ணிடுறான் நான் உன்ன கல்யாணம் பண்ணனும்னு ரொம்பவே ஆசைப்படுறேன் ஆனா உன்னோடைய வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஓடி போயிடலாம்னு அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயினா மண்டையை கழுவுறான் அதுக்கு நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லி அவ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றதுக்காக வீட்டுக்குள்ள போக போது இந்த சைடு இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட அங்கிள் பாத்துடுறாரு சோ நம்ம ஹீரோவ எப்படியாவது மாட்டி விடணும்னு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு என்னன்னா அங்க வீட்டுக்குள்ள போன கேப்ல ஹீரோவோட கார்ல போதை மருந்து இருக்கிற பேக்க வச்சு போற வழிலேயே போலீஸ் மாட்டி விடலாம்னு பிளான் போடுறாரு அதே மாதிரி நம்ம ஹீரோவும் வந்து காரை ஓட்டிட்டு போகும்போது ஒரு போலீஸ் போலீஸ்காரங்ககிட்ட மாட்டிக்கிறான் சோ ஹீரோவோட கார்ல ட்ரக்ஸ் இருக்கான்னு செக் பண்றாங்க அதே மாதிரி ட்ரக்ஸும் கிடைச்சிருது ஹீரோவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இதனால கார்ல இருக்கிற சக்கி பொம்மைக்கும் டிப்பனிக்கும் அவங்க லொகேஷன் போக முடியலன்னு சம கோவப்பட்டு அந்த போலீஸ்காரனை போட்டு விடலாம்னு முடிவு எடுக்கிறாங்க சோ மெதுவா அந்த போலீஸ்காரனுடைய காருக்கு நகர்ந்து வந்து பெட்ரோல் டேங்க்லயா ஃபயர் பத்த வச்சிருது மெது மெதுவா எரிஞ்சு அந்த காரும் அடிச்சிருது அந்த போலீஸ்காரனும் செத்து போயிடுறான் இதனால அங்க இருக்கிற எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க இந்த கேப்ப யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க ஆனா எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியல சோ மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க அப்புறமா எப்படியோ ஒரு வழியா சமாதானமாகி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சர்ச்ல ஸ்டாப் பண்றாங்க சோ சர்ச் போய் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க இங்க வெளியில கார்ல உட்காந்து இருக்கிற சக்கி பொம்மைக்கும் டிஃபனியும் பாடுற பாட்ட கேட்டதும் அவங்களுடைய கல்யாண ஞாபகம் தான் வருது அவளுடைய பழைய இந்த சக்கி லவரானக்குள்ள இருக்கிற ஆவிய எந்த அளவுக்கு கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டான்ற ஞாபகம்லாம் வர ஆரம்பிக்குது இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஹோட்டல்ல தங்குறாங்க அப்போ ஒரு கப்புள்ஸ் இவங்க கிட்ட பேச வர மாதிரி வந்து யாரும் பார்க்காத நேரத்துல நம்ம ஹீரோட பர்ஸ் ஆட்டையை போட்டுட்டு நல்லவங்க மாதிரி அவங்க ரூம்க்கு போயிடுறாங்க ஆனா இது எல்லாம் எல்லாத்தையுமே டிஃபினி பார்த்துடுறா ஸோ பழி வாங்க நினைக்கிறா அந்த கப்புல்ஸும் அவங்க ரூமுக்கு வந்து பர்சில் இருக்கிற காசை எண்ணிட்டு இருக்கும்போது டிஃபினி அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க ரூமுக்கு வந்து ஹீலிங்கில் உள்ள கிளாஸ் எல்லாம் உடச்சி விட்டுருது இதனால கீழே படுத்திருந்த அந்த கப்புல்ஸ் மேலேயா அந்த உடஞ்சி போன கிளாஸ் எல்லாம் ரெண்டு பேரும் அந்த இடத்துல செத்து போயிடறாங்க இந்த டிஃபினி கொலை பண்ற ஸ்டைல பார்த்த சக்கி பொம்மை பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிருது ஸோ டிஃபினிய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி அந்த வெட்டிங் ரிங்கை எடுத்து டிஃபினி கையில போட்டு விடுது இதனால டிஃபினி ரொம்பவே சந்தோஷமாகி ஆனந்த கண்ணீர்லாம் விடுறானா பாத்துக்கோங்க இந்த சைடு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒழுங்காவே பேசிக்கல ரொம்பவே கில்ட்டியா பீல் பண்ணிக்கிறாங்க ஏனா இது வரைக்கும் நடந்த தப்பு எல்லாத்துக்குமே அவங்கதான் காரணம்னு நினைக்கிறாங்க சோ ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு ஒழுங்கா பேசாம இருக்காங்க சோ ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது கேட்கலாம்னு கால் பண்ணி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்றா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சும்மா இல்லாம எல்லா போலீஸ்காரங்களும் உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க சோ சேஃபா இருங்கன்னு பயமுறுத்திடுறான் அடுத்த நாள் காலையில ஹோட்டல்ல வேலை பாக்குற லேடி இங்க செத்து போன கப்பல்ஸோட பணத்தை

பங்குல யாரோ கொடூரமா கொலை பண்ணி வச்சிருக்காங்க சோ பயங்கரமா பயந்து உள்ள இருக்கிற கன் எடுத்து நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் மிரட்ட ஆரம்பிக்கிறான் ஏன்னா இந்த கொலையையும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துதான் பண்ணிருப்பாங்கன்னு தப்பா நினைச்சிடறான் சோ ரெண்டு பேரையும் கண்ணை காமிச்சு மிரட்டிட்டு இருக்கும் இப்ப அந்த ரெண்டு பொம்மைகளும் உண்மையான சுயரூபத்தை இவங்க கிட்ட காமிக்க ஆரம்பிக்குது இத பார்த்து பயந்து அந்த ஃப்ரெண்டு வண்டிய விட்டு கீழே இறங்கவும் ஒரு லாரி அவ மேலேயே மோதிருது அவனும் செத்து போயிடறான் அப்புறமா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் கண்ணை காமிச்சு மிரட்டி வண்டியை அவங்க சொன்ன லொகேஷனுக்கு போக சொல்லுது இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு தெரியுது இந்த பொம்மைக்குள்ள இருக்கிறது அவனோட பக்கத்து வீடான டிஃப்னியோட அவிதானு அதே வேணால கிச்சனும் இருக்கும் சோ டிப்னி அவளோட பாய் ஃப்ரெண்டான சக்கி பொம்மைக்காக சமைக்கலாம் எல்லாம் செய்யறா ஆனா கொஞ்ச நேரத்துல சண்டையும் போட்டுக்கறாங்க எதுக்குனா பாத்திரத்தை யாரு கல்வான்னு சண்டை போட்டுக்கறாங்க இந்த கேப்ப யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் டிஃப்னிய ஓவனுக்குள்ள தள்ளி போட்டு கதவ முடியிறா இந்த சைடு நம்ம ஹீரோ சக்கி பொம்மைய வெளியில தள்ளி விட்டுறான் ஆனா வெளியில விழும்போது கண்ணை வச்சு நம்ம ஹீரோ சுடுது இதனால கட்டுப்பாடு இல்லாம வேனும் கவந்திருது ஆனா யாருக்குமே பெருசா அடிப்படையில தப்பிச்சிடுறான் அப்புறமா அந்த ஓவன்குள்ள டிப்னி பொம்மை வெளியில வருது பாக்குறதுக்கே கறி சட்டி மாதிரி இருக்குது நேரா நம்ம ஹீரோயினை பிடிச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது ஆனா ஹீரோ எப்படியோ காப்பாத்திடுறான் கடைசில அந்த வேனும் வெடிச்சிருது இந்த சக்கி பொம்மை கண்ணை வச்சிருக்கிறதுனால மறுபடியும் நம்ம ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ணி சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு வந்துருது அப்புறமா அதோட கல்றைக்கு வந்து அதோட செயனை எடுக்க சொல்லுது நம்ம ஹீரோயினும் வேற வழி இல்லாம அதை எடுத்து கொடுத்துடுறா இந்த சைடு நம்ம ஹீரோ எரிஞ்சு கிடக்குற டிப்னி பொம்மையை தூக்கிட்டு வந்து இந்த சக்கி பொம்மை கிட்ட பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்றான் ஆனா இதுக்கு மேல எனக்கு மாட்டா ஸோ அவளை என்ன வேணாலும் பண்ணிக்க எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சக்கி பொம்மை சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலயா கத்திய தூக்கி வீசுது ஆனால் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அந்த கத்தி குத்தா வாங்கிடுறான் அப்புறமா ரெண்டு பேரையும் கட்டி போட்டு அதோடைய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குது இந்த சைடு அந்த டிப்னி பொம்மை நம்ம ஹீரோ ஹீரோயின் மேல வச்சிருக்கிற லவ்வ பார்த்து நமக்கு இந்த மாதிரி லவ் கிடைக்கலன்னு ரொம்பவே பொறாமையாக ஃபீல் பண்ணுது ஏன்னா டிஃப்னி தான் சக்கி பொம்மையை காப்பாற்றி அது மேலே வச்சிருக்கிற லவ்வால தான் இவ்வளோ தூரம் பண்ணிருப்பாள் ஆனால் சக்கி பொம்மை டிஃப்னிலாம் எனக்கு இனிமேல் தேவலன்னு சொன்னதுனால நேரா சக்கி பொம்மை பக்கத்துல வந்து அதோடைய முதுகலையா இதுக்கு மேல நம்ம உயிரோட வந்து எதுவுமே பிரயோஜனம் இல்ல நம்ம எல்லாம் வாழவே தகுதி இல்ல அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்குது ரெண்டு பெரிய நடக்குது சக்கி ஆரம்பிக்கு கத்திய வச்சு குத்திடுது இதனால அந்த டிஃபனி பொம்மையும் செத்து போகுது அப்போ நம்ம ஹீரோ தப்பிச்சு வந்து சக்கி பொம்மைய அதோடைய கல்றக்குள்ளேயே தள்ளி விடுறான் இந்த டைம்ல ஒரு போலீஸ்காரனும் கரெக்டா இங்க வந்து வித்தியாசமா நடக்கிற இந்த சக்கி பொம்மையும் பாத்துறான் கண்ணை வச்சு கண்டினியூஸ் அது மேலயே சொல்றான் இது இதனால நான் கண்டிப்பா திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு அந்த சக்கி பொம்மை செத்து போகுது அப்புறமா அந்த போலீஸ்காரனுக்கு எல்லாமே தெரிஞ்சதுனால நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் அரெஸ்ட் பண்ணாம வீட்டுக்கு போக சொல்லிடுறான் கடைசில அந்த டிஃபினி பொம்மை பக்கத்துல வந்து பாக்குறாரு பக்கத்துலயே ஒரு குழந்தை இருக்குது சோ என்னன்னு பக்கத்துல வந்து பாக்க வர்றாரு இந்த போலீஸ்காரரை பயங்கரமா அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க இந்த மாதிரி ரொம்பவே ஷார்ட்டா ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பாக்குறதுக்கு மறக்காம மிஸ்டர் வாய்ஸ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ மச்